வெல்கம் டு ஏஎன் டாக்கிஸ். இன்றைக்கி நாங்கள் என்ன எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோன்னா ஸ்னோ சிட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பெங்களூரில் அடிக்கடி இந்த மால்ஸ் மல்டிப்ளெக்ஸ் போய் போய் போர் அடித்ததால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்த்ததில் ஸ்னோ சிட்டி போகலாம், இட்ஸ் எ பெஸ்ட் பிளேஸ். இது பார்த்திங்கன்னா தீம் பார்க் தான், பட் ஆனால் தீம் பார்க் அளவுக்கு இல்லைனாலும் பட் நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்துலேயே ஃபன் வேர்ல்டு இருக்குது. ஃபன் வேர்ல்டில் உங்களுக்கு வாட்டர் கேம்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா கேம்ஸ் இருக்கும். இதில் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போய் என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஒர்த்தாக தான் இருக்கும். இதுதான் டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் பர் பர்சனுக்கு 550, வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வந்துச்சுனாலே 650 சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மொபைலுக்கு பர் மொபைலுக்கு. அண்டு லாக்கருக்கு நம்ம எக்ஸஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், 50 ருபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லாக்கரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, கபோர்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாக்கரில் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வச்சுக்கலாம், ஹேண்ட் பேக், மொபைல், வேலெட், இதெல்லாம் லாக்கரில் வச்சுக்கலாம். கபோர்ட்ஸில் உங்களுக்கு நார்மல் பேக் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வெயிட்டிங் ஏரியா. பேக்லாம் லாக்கரில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணலாம். பேட்ச் பேட்சாக தான் உள்ளே ஸ்னோ சிட்டிக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. 45 மினிட்ஸ் நீங்கள் உள்ளே என்ஜாய் பண்ணலாம் ஸ்னோவில். அதனால் இப்போ முன்னாடி ஆல்ரெடி ஒரு பேட்ச் இருக்கிறதால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட்டிங் ஹால்லேருந்து அப்படி பேக் சைட் போனீங்கன்னா கேன்டீன் இருக்கும். கேன்டீனில் நீங்கள் என்ன ஃபுட் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரெஸாக அமௌண்ட் பே பண்ணி தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே ஃபோட்டோ கேலரி இருக்கும். உள்ளே ஸ்னோ சிட்டிக்குள்ளே நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணால் எடுத்துக்கலாம். வெளில வந்து அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், சார்ஜஸ் வரும் அதுக்கு தனியாக. இப்போ உள்ளே போக போகிறோம், க்யூவில் அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டோக்கன் கொடுத்துட்டு உள்ளே போகலாம், என்ட்ரி கேட்டில் இருக்கும். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. வின்டர் ஷூட்ஸ் எல்லாமே இங்கேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, ஜாக்கெட், ஷூஸ், க்ளவுஸ். உங்களுக்கு சாக்ஸ் வேணும்னா எக்ஸஸாக அமௌண்ட் 50 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். வின்டர் ஷூட்லாம் போட்டு உள்ளே போக முடியாது. ஃபைன்லி நம்ம ஸ்னோ சிட்டிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. கீழே இருக்கிற ஐஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் தான், ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ தான். ஸ்னோ சிட்டியில் பார்த்திங்கன்னா -5 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது, அதனால் நம்ம பாடி இமீடியட்டாக கூல் ஆகிடுது. இந்த ஸ்னோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இக்லூ ஹவுஸ் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் நாங்கள்லாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்னோவில் சர்ஃபிங் பண்ணுறது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாப்லேருந்து சர்ஃபிங் பண்ணிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஜாலியாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஒரு பயம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்தது தான், பட் ஆனால் இது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஸ்னோ சிட்டி போய் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்ஃபிங் பண்ண மறந்துடாதீங்க.
ஸ்னோ சிட்டிக்குள்ளேயே ஸ்னோ கஃபே இருக்குது, அங்கே உங்களுக்கு கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் கிடைக்கும், நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸ்னோ சிட்டியோட ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ. இந்த டிஸ்கோவோட உங்களுக்கு 45 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது.